வணக்கம், நான் உங்க கண்மணி. இன்னைக்கு கண்மணி ஃபுட் சேனல்ல ஃபிஷ் ஃப்ரை செய்ய போறோம். வாங்க சமைக்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். கரம் மசாலா, சில்லி பவுடர், இந்த பேஸ்ட்ல நான் என்னலாம் போட்டிருக்கேன்னா கார்லிக், ஜிஞ்சர், கொஞ்சம் பெரிய சீரகமும் சின்ன சின்ன சீரகமும், மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு டர்மரிக் பவுடர், உப்பு, அப்புறம் ஒரு அரை பீஸ் லெமன். வாங்க மசாலா எல்லாத்தையும் ஃபிஷ்ல நல்லா கலந்துடலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் அந்த பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பேஸ்ட் நீங்க போடும்போது சூப்பரான டேஸ்ட்டும் அதுக்கப்புறம் செம்ம வாசனையும் உங்களுக்கு வரும். நீங்க வறுத்தெடுக்கும் போது சூப்பர் வாசனை வரும். ஏன்னா இந்த பேஸ்ட்ல பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்ததுனால சூப்பரான வாசனை வரும். ஃப்ரை பண்ணும் போது சூப்பரான வாசனை வரும். ஓகே, இப்போ வந்து டர்மரிக் பவுடர் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சில்லி பவுடர், லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்ல மசாலாவை கலந்து விட்டுக்கோங்க. கணபதி அங்கிள் அண்ட் ஜோகி, நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பிரியாணி கேட்டிருந்தீங்க, இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்லாம். வாங்க மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இதை நீங்கள் இதை 1 hour மேரினேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணிட்டுனா சூப்பராக இருக்கும். ஃபிஷ்ஷை நல்லா 1 hour மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை கல்லை போட்டு வறுக்க போகிறோம். நீங்கள் வந்து வறுக்கும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வாங்க வறுக்கலாம். We'll be right back.
இது பாத்தீங்கக்கா, நீங்க கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் தான் செய்யணுமான்னு. எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன கிராஃப்ட் செய்யணும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. குக்கிங் முடிஞ்ச உடனே நான் எல்லா வீடியோஸ்லயும் ஒரு கிராஃப்ட் கமிட்டேன், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட ஃபிஷ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, செம்ம வாசனை இருக்குது. நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட கிறிஸ்பியான யம்மியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம குக்கிங் செக்ஷன் ஓவர். நெக்ஸ்ட் கிராஃப்ட் செக்ஷன், இன்னைக்கு என்ன கிராஃப்ட்னா கோதுமாவை சிவலிங்கம். இன்னொன்று காட்டில் வந்து காமிக்கிறதுக்கும் கோதுமாவில செஞ்ச எங்க மம்மி மாவு பேசிய மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரிதான் செய்வேன். நீங்களும் போய் கடலை கிளியெல்லாம் வாங்கணும்னே இல்லை, இதே மாதிரி எப்பயாவது கோதுமாவை பேசையும் போது கொஞ்சம் வாங்கி செய்யலாம். அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்மணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.